பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெயம் பெற்றவள் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சாதாரண மக்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி வெற்றியை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் என்பதை பலர் மூலமாக நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட சில தோல்விகள், ஏமாற்றங்களை சந்தித்து நாமும் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா, என் வாழ்க்கையிலும் ஒரு நன்மை நடக்குமா என்று இயங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த மாதிரி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறின அருமையான சகோதரர் சக்திகுமார் அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம் எல்லாருடைய சார்பாக அன்பு சகோதரர் சக்திகுமார் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பிரதர், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் உங்களை பற்றின ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ், அதை பார்த்துட்டு நம்ம பேசலாம். இவர் பெயர் சக்தி குமார். இவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். ஒரு ரூபாயில் என்னதான் செய்ய முடியும் என்று கேள்விதான் எழுப்பினர் பலர். ஒரு ரூபாயில் ஒரு உயிரையும் காப்பாற்றி சரித்திர நாணயமாய் மாற்றியவர் இவர். சோதனைகளை கண்டு துவண்டனர் பலர். தன் வாழ்வில் வந்த சோதனைகளை தாண்டி ஜப்பானிய மொழி என்று கின்னஸ் படைத்தவர் இவர். பன்னாட்டு நிறுவன வேலையை விட்டு பரமன் வழியில் மாணவர்கள் மத்தியில் புது பாரதம் செதுக்கும் இவர் ஒரு சாதனையாளர். இந்த சாதனையாளர் சாதனைகளை இப்பொழுது கேட்கலாம். அது என்ன பிரதர், ஒரு ரூபாய் திட்டம்? அது ஒரு ரூபாயில் ஒரு துவக்கம்னு நான் காலேஜ் படிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறேன். காலேஜில் படிக்கும்போது தினம் எல்லாரும் ஒரு ரூபாய் கொடுக்கணும். சரி, அது மூலமா நிறைய பேருக்கு உதவி செய்யணும். நன்மை செய்ய திராணி இருக்கும், அது செய்யத்தக்கது செய்யாமல் போனால் பாவம்னு சொல்லியிருக்கல்ல. நன்மை செய்ய ஒரு ரூபாய் இருந்தால் எல்லாருனாலையும் நன்மை செய்ய முடியும், நீ அதை செய் அப்படின்னு தேவன் சொன்னார். அப்படியா? நீ காலேஜில் படிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரு, அதை வச்சு இதை ஆரம்பிச்சிங்களா? ஓகே, அப்போ இதில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, எப்படி செஞ்சீங்க? அதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப போராட்டங்கள் இருந்தது. ஆனால் தேவ திட்டத்துக்கு அப்படியே கீழ்படிந்தேன். நிறைய பேர் ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் கூட என்ன சொல்லியிருக்காங்க, கேள்வி பண்ணியிருக்காங்க. தேவன் அதை எல்லாம் மாற்றி முதல்ல ஒரு 600 நபர்கள் ₹1 தினம் கொடுக்கறக்கிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து இப்போ 3000 நபர்கள் தினம் ₹1. எங்கள் காலேஜ் டைரக்டர்லேருந்து எல்லாரும் ₹1 கொடுக்குறாங்க. அப்படியா? தினம் ₹1, 3000 பேர் கொடுக்க அந்த திட்டத்துக்கு. அப்போ தினம் 3000னா ஒரு மாதத்துக்கு பெரிய அமௌண்ட் ஆச்சே இல்லை? ஆ, இதை வச்சு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு ₹1 ₹30 வந்துட்டு நாங்கள் வந்து ஏழை எளிய மாணவர்களுடைய பள்ளி படிப்புக்காக கொடுக்குறோம். ஓ, படிக்கிற ஏழை மாணவர்கள் 30 வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியல, உயிர்காக்க உதவுங்கள்னு யாரெல்லாம் பேப்பரில் போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். மீதி 30 வந்துட்டு இந்த மாதிரி ஆசிரமங்களில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். 10 வந்து 2-3 லாரி வாங்கியிருக்கோம். அது மூலமாக தண்ணி ட்ரீ பிளான்டிங் பண்ணி அதுக்காக கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ காரியம் செய்கிறீங்க, இது எப்போ ஆரம்பிச்சிங்க? இது வந்து 2010 March 29 ஆரம்பிச்சோம். 2010 ஆரம்பித்து இவ்வளோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பெரிய ஒரு சாதனை பிரதர், பெரும் ஆச்சரியம். சரி, எப்படி ஆண்டவர் பேசினார்ன்றீங்க, நீங்கள் சக்திகுமார்னு இருக்கீங்க, எப்படி இந்த இயேசு அறிந்து கொண்டீங்க, எப்படி இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிது, முதல்ல அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிரதர், இது வந்து இந்த திட்டம் எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னே எனக்கு வந்து முதல்ல தெரியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்டில் அடிபட்டு 2 நான் படிக்க முடியாமல் போயிட்டேன். ஓ, 2 பிறகு தான் நான் வந்து படிப்புக்கு போய் படிப்பில் ஜாயின் பண்ணுறேன். சரி, கல்லூரி படிப்பில் பணம் இல்லாதனால அந்த படிப்பில் ஜாயின் பண்ணியும் எனக்கு அது வந்து ஒரு தோல்வியாக முடிஞ்சிருச்சு. அதில் கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து எங்கள் காலேஜில் போய் இந்த திட்டத்தை வந்து சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து முதல்ல நாங்கள் போனதே ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு போனதுனால தான் நாங்கள் கத்திரக்குள்ளே ரசிக்கப்பட்டோம். ஓ,
இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட கேள்வி கேட்பேன், ஏன் இதை செய்ய சொன்னீங்கன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவார் வந்து, பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளிருக்கிறேன், நீ எங்கேயோ கொடுத்த பக்தியை நான் என் பக்கம் எடுக்கணுங்கிறக்காக தான் இதை செய்கிறேன். நீங்கள் முதல்ல இயேசு அறியமுன்னாலே நல்ல பக்தி உள்ளவங்களாக இருக்கும், பக்தி உள்ளவங்களாக பக்தியாக தெய்வத்தை தேடுவீங்கன்னா ஓகே. இப்போ நானும் என்னை ஏன் தெரிந்து கொண்டார்னு ஆச்சரியப்படும்போது, நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். ராமாயணம் மகாபாரதம் பாட்டி சொல்லி கொடுத்து தினம் தெய்வத்தை தேடுறது, காலையிலையும் மாலையும் பிரார்த்தனை பண்ணுறது, தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடனா அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ரியலாக இருக்கா, அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்லாம் நான் தேடி இருக்கிறேன். அது மாதிரிலாம் அந்த பக்தியை பார்த்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ நீங்கள் ரொம்ப பக்தியாக இருந்திருக்கீங்க. 9 வரிகளில் ராமாயணம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கு. நிறைய கோவில்களில் வந்து என்னை வந்து சொற்பொழிவுக்காக கூப்பிடுவாங்க. ஓ, சின்ன வயசு தான், நான் சின்ன 27 வயசு தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தேன், சின்ன வயசுலேயே போயிட்டுருந்தேன். ஆனால் அதையெல்லாம் வந்து தேவன் வந்து அங்கே செலுத்துகிற பக்தியை மெய் தேவனாகி எங்கிட்ட செலுத்துன்னு எடுத்துக்கிட்டாருன்னு அதுதான். ஓ, ரொம்ப ஆச்சரியம். அதாவது சொல்ல, அந்த பக்தி உள்ளவர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன பக்தி உள்ளவர்களே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நிறைய எல்லா மதத்துலேயும் பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க, பக்தியாக தெய்வத்தை தேடுறவங்க. அவங்கள ஆண்டவர் ரொம்ப நேசித்து அவனை சந்திக்கிறார், அவங்கள ஆண்டவர் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு ரொம்ப ஆச்சரியம். சரி, நீங்கள் வந்து இப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் படித்து முடித்து அப்போ வந்து ஒரு அகாடமி நடத்துகிறீங்க. நான் படித்து முடிக்கும்போது நாங்கள் குடும்பமாக ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மூலமாக தான் உங்கள் அப்பா அம்மா அறிந்து கொண்டாங்களா? ஆமாம் பிரதர், 1 ரூபி ஸ்கீம் மூலமாக அந்த ஆசிரமத்துக்கு போய் தான் அங்கே வந்து தேவனை நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம். அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. 9 டாக்டர்கள் சேர்ந்து அப்பா வந்து பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த முந்தின நாள் ராத்திரி நான் ஹிந்துவாக தான் இருக்கேன், ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது தேவன் எனக்கு வரைபடம் மாதிரி இதை காமிக்கிறாரு. அப்போ வந்து அவர் தரிசனமாக காமிக்கிறார். தரிசனமாக என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே பாஸ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏழைக்கிறங்கிறவன் இறைவனாகிய ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை நிச்சயமாக திருப்பி தருவான். அது வரைக்கும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பக்கம் கலெக்ட் பண்ணி எத்தனையோ ஏழைகளுக்கு கொடுத்துருக்கேன், எங்ககிட்ட பணம் இருந்தாலும் உயிர் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க, நீங்கள் திருப்பி கொடுக்குற ஆண்டவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், திருப்பி கொடுங்க. அவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நான் இருந்துட்டு, நான் உங்களையெல்லாம் நம்பி நான் சொல்லலை, சர்வேஸ்வர தெய்வம் இயேசுவை தான் நம்பினேன், மறுபடியும் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தரிசனம். அதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த நாள் அதே போல் நடந்திருக்கு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அங்கே போகிறக்குள்ளே தேவன் வந்து எங்கள் அப்பாவுக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கும் சாட்சியாக வைத்திருக்காங்க, இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. 9 டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்க முடியாது அவ்வளோதான். அப்போ நீங்கள் சரியாக ஆண்டவர்கிட்ட பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க, நான் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கேன், எனக்கு திருப்பி கொடுங்க, எங்கள் அப்பாவை கொடுங்க. நான் வந்து எனக்காக போய் எல்லார்ட்டையும் 1 ரூபா வாங்க முடியாது, எத்தனையோ பேருக்காக 1 ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருவா இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், ஏழைக்கிறங்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்குறான், உங்களுக்கு கடன் கொடுக்குறான்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நான் உங்கள் கிட்டே கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படி கேட்டீங்க. எவ்வளோ பெரிய அற்புதம், உடனே ஆண்டு செய்துட்டார். அப்புறம் குடும்பமாக இயேசு ஏற்றுக்கொண்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஒரு தெரியுங்கன்னு சொல்கிறாங்க, சர்வேஸ்வர் அகாடமின்னு ஒரு டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கேன் பொள்ளாச்சியில். பொள்ளாச்சியில் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த பிஇ முடிச்சோன்னே டெக் மஹேந்திரா கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. இன்னொரு நிறுவனம் ஃபர்ஸ்ட் குளோபல்ங்கிற ஜப்பனீஸ் மொழி படிச்சிருக்கனால அதுலேயும் கொடுத்தாங்க. ஜப்பனீஸ் மொழி படிச்சிருக்கீங்க, எப்படி அதை படிக்கணும்னு தோணுச்சு? ஸோ அது எங்கள் காலேஜில் படிக்கும்போதே வந்து எங்கள் காலேஜ் நிர்வாகம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு நிர்வாகம். அவங்க புதுசாக ஏதாவது திறமையாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உனக்கு நிறைய திறமை இருக்குடா, நீ இது படி அப்படின்னு சொல்லி எங்கள் சார்லாம் சொன்னாங்க. அது படித்தேன். ஸோ அதன் காரணமாக எங்களுக்கு வேலை கிடச்சிச்சு. வேலைக்கான நான் போகலை, தேவன் தெளிவாக சொல்லிட்டாரு. யோனாவை பார்த்து சொன்ன மாதிரி நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை ஊரில் தான் சாட்சியாக வைக்கணும், நீ அங்கே போய் சர்வேஸ்வர் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நீ ஆரம்பி. நான் அப்படி ஆண்டவர் பேசினார் இருப்பேன், சர்வேஸ் அந்த பேரை கொடுத்தது ஆண்டவர் தான். அந்த சமயத்தில் தான் நான் வந்து நம்மளுடைய வியாபாரிகள் கூட்டத்துக்காக வந்திருக்கேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேங்கிற அந்த வார்த்தையும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், சரி 40,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை, கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படியே 4 வருஷமாக இப்போ 4 வருஷமாக அது செய்கிறீங்க.
அப்போது டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிச்சிங்களா? அந்த அகாடமியில் என்னெல்லாம் செய்கிறீங்க? நாங்கள் வந்துட்டு 10th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து கோச்சிங் கொடுக்குறோம். கடைசி 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்தை சேர்ந்த மக்கள், மிகவும் ஏழை மக்கள் தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இரவு உணவு ஃப்ரீயாகவே கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து டியூஷன் வந்து சொல்லித்தரோம். அதுக்குன்னு பர்டிகுலராக அமௌண்ட் வாங்குறது இல்லை. மலைவாழ் கிராமங்களில் இப்போ ஒரு 8 கிராமத்தை தத்தெடுத்து எங்கக்கிட்ட வாகன வசதி இல்லை, இருந்தாலும் வந்து எங்களுக்கு காலேஜ்லேருந்து வாகனம் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்து ஒரு 8 கிராமத்துலேருந்து 64 பேருக்கு இந்த வருஷம் ஃப்ரீயாக டியூஷன் சொன்னோம். இந்த மாதிரி அதை ஒரு மானிட்டர் பேசிஸாகவும் பண்ணுறோம். அதை வந்து தேவன் எப்படி நடத்துகிறாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நீங்கள் இந்த கிராமத்தில் வந்து நைட் சாப்பாடு கொடுத்து டியூஷன் மாதிரி நடத்துறதில்ல? அதுவும் பிரதர், முதல்ல நாங்கள் போகும்போது ஒருத்தருமே வரல. ஏன்னா அங்கெல்லாம் 10th யார் படிக்கிறாங்கன்னு கேட்டால் 8th 9th நாளே வரமாட்டேங்கிறாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுறாங்க, நாங்கள் போனாலே ஓடிடுவாங்க. அப்புறம் அவங்கள பேசி பேசி தேவனானா எனக்கு சொன்னார், 50 பேர் வருவாங்க, 50க்கு மேற்பட்ட நபர்கள் உனக்கு வருவாங்க இந்த வருஷம். அதையும் ஆண்டு சொல்லிட்டாரு இதை நீ நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னாரு. 50 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களே, எங்கள் காலேஜ்லேருந்து நான் வயனெல்லாம் வாங்கிட்டேன், இதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், 50 பேர் காணுமே அப்படின்னு. ஆனால் ஜவுமன்னு சொன்னார், அடுத்த வாரம் 64 பேர் வந்தாரு. ஸ்தோத்திரம். சனி ஞாயிறு ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களோ இல்லையோ அங்கே வந்து நம்ம வேன் வரும், அவங்க கூட போகணும், போய் நமக்கு இலவசமாக கற்றுத்தராங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனை பேர் அதில் டியூஷன் எடுக்கிறாங்க? இப்போ 8 பேர் இருந்தாங்க பிரதர். போன வருஷம் கொஞ்சம் ஒரு சில லாஸ் ஆனனால இப்போ 3 வாத்தியார்கள் தான் இருக்காங்க. இப்போ அங்கே அவங்கெல்லாம் வந்து முழு நேரம் இதில் இருக்காங்களா? இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு பிரின்ஸிபலாக ஹெச்எம்மாக இருக்கவங்க கூட நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 5:30 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். 8:30 வரைக்கும் இருக்கும். இந்த சாப்பாடு போடுற அன்னைக்கு மட்டும் அந்த ஜனவரிலேருந்து 11 மணி வரைக்கும் இருப்போம். அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க, அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே எங்கள் ஸ்டாஃபையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நாங்கள் போய் இந்த மாதிரி. இவ்வளோ பேருக்கு உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்களா? சமைச்சு கொடுத்துருவாங்க. சரி, போன வருஷத்தில் அப்புறம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நடத்த முடியாத சூழ்நிலை வந்து நீங்கள் என்ன பிரச்சனை அப்படி? அது நம்மளோட இருக்கிற நபர்களே வந்து தனியாக நம்மளை போய் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இவர் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஃப்ரீ பண்ணிடுறாரு சார். ஷேர் பேசிஸில் பண்ணுறோம் பிரதர். ஸ்டாஃப் எடுக்கிற வாத்தியாருக்கு வந்து 70% கொடுத்துருவோம், 60-40% அந்த மாதிரி கொடுப்போம். டியூஷனில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவீங்களா? 6000 ரூபாய் வாங்குற இடத்துல இப்படி கொடுப்போம். ஸோ அது ஃபீஸ் வாங்குறவங்க கொடுக்குறாரு. சர்வசாதாரணமாக 50 பேர் 60 பேர்த்து ஒரு வருஷம் ஃப்ரீன்னு கூப்பிட்டு வந்துடுறாரு இவர். ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறது இல்லை. வேணுமான்னு கேட்டால் அதான் தரேன்னு சொல்கிறாங்க, அதுவும் தந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 60 பேர் உள்ளே வந்தால் நமக்கு சிரமமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால் அந்த ஸ்ட்ரகிள் எப்படி மீண்டு வந்தீங்க? 17வது வருஷம் வியாபாரி கூட்டத்துக்கு மறுபடியும் நான் வர்றேன். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கத்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார்னு எனக்கு நீங்கள் வசனம் சொல்லி ஜெபிக்கிறீங்க. 3 வருஷம் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன், சாட்சி சொல்ல முடியல. இந்த வருஷம் அப்படி என்ன மாபெரும் காரியம் செய்வார், நான் எப்படி சாட்சி சொல்லுவேன்? இந்த காய்கறி விற்றவங்க, இந்த டீ கடை வச்சவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்களே, என்னையும் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், மாபெரும் காரியம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் சொன்னது வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும்னு சொன்னீங்க. புஷ்பத்தை போல் ஒரு செழிப்பு உண்டாகும்னு கர்த்தர் சொல்கிறாரு. கேரி தாறு வற்றாதது போல் ஒரு வற்றாத நிலைமை வரும். இதெல்லாம் ஜப குறிப்பாக எடுத்து வச்சு அன்னிலேருந்து ஜபா பண்ண ஆரம்பித்தேன். 4 மாதம் ஜபம் பண்ணேன். டியூஷன் எங்கனால நடத்த முடியாததுனால க்ளோஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் எனக்கு ஏப்ரல் மாதத்தில் இந்த திறப்பின் வாசல் வரணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சன்வா இல்லை, வரக்கும் கூட அந்த மாதம் காசு இல்லை. அப்போது மே மாதம் ஒரு 7 நாள் உபவாசம் இருக்கேன். தேவன் சொன்னனால இந்த மாதம் 7வது நாள் திறப்பின் வாசத்தில் போய் ஜவுமெண்ட் வருவேன் அப்படின்னு 7வது நாள் உபவாசத்தோடு அங்கே வரேன். அன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சா, ஊரே உன்னை பார்த்து பேசிச்சா, லாசருக்கு புதிய அத்தியாயத்தை கொடுத்த தேவன் உனக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுப்பார், உங்களுக்கும் உதவி செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வார்த்தை தேவன் எனக்கு அப்படியே பேசின மாதிரி இருந்தது. தினமும் நான் ஜெபிப்பேன். எங்கள் அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, தினமும் ஜெபிப்பேன், நோ மோர் சர்வேஸ்வருங்கிற இடத்துல சர்வேஸ்வருக்கு புதிய அத்தியாயத்தை தேவன் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறார். அந்த ஒரே மாதத்தில் எனக்கு புதுசாக ஒரு இடத்துல 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தும், 10,000 ரூபாய் வாழைக்கு ஒரு இடத்த பிடிக்கும் தேவன் கிருபை கொடுத்தார்.
அடுத்த மாதமே அந்த சாவி வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்தேன். அப்போ வந்து நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாயின்னு வசனம் சொல்கிறீங்க. அன்றைக்கும் அதே போல் விசுவாசிட்டு வந்தேன். அதற்கு பிறகு தேவன் இது வரைக்கும் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து உனக்கு புதிய அத்தியாயத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இல்லை, புதிய அத்தியாயம் என்ன? இது வரைக்கும் நீ டியூஷன் தானே செஞ்சுட்டு இருந்த, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீ ட்ரெயின் பண்ணலாம், உன்னோட நான் இருக்கிறேன், நீ அதை ட்ரெயின் பண்ணலாம், நிறைய ஏழை மக்கள் எல்லாம் வந்து அரசாங்க வேலைக்கு போகலாம், கிறிஸ்தவருங்கூட வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாருக்கும் நீ வந்து உதவி செய்யலாம், நீ இது வந்து அகாடமியாக மாற்றி நீ முழு நேரமாக இதை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்ல அதை அப்படியே பண்ணி அதுலேருந்து நீங்கள் அகாடமி ஆரம்பிச்சு ஆண்டவர் அழகாக கைட் பண்ணியிருக்காருன்னு. இப்போ நல்ல ஆசிரமமாக நடக்குது. இப்போ ஒரு 45 மாணவர்கள் வர்றாங்க, 3 ஸ்டாஃப் இருக்காங்க. அதை தேவனை தேட தேட தேவன் வந்து அற்புதம் செய்துட்டே இருக்கார். இப்போ ஃப்யூச்சரில் இப்போ என்ன வேறு எதுவும் திட்டம் வச்சுருக்கீங்களா? ஆண்டு சொன்ன இந்த இதை தான் விரிவாக்க போகிறீங்களா? ஆக்சுவலாக இது வந்து தேவன் வந்து இதை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணுங்கிறது தேவன் எனக்கு திட்டத்தை நிறையா கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு இந்த வருஷம் வந்து தேவன் எனக்கு சொன்னது என்னென்னா, நிறைய பேருக்கு ஏழை மாணவர்களுக்கு ரொம்ப குறைஞ்ச ஃபீஸில் நீ வந்து இந்த வருஷம் டியூஷன் சொல்லித்தரணும். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்போது நீங்கள் அவரை வந்து நண்பராக ஏற்றுக்கோங்க. நான் கேட்பேன், நீங்கள் என்னோடய நண்பர் சொல்லுங்கள் என்ன ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னா, வெறும் 500 ரூபாய்க்கு நீ சொல்லிக்கொடு, வெறும் 500 ரூபாய்க்கு அப்படி சொல்லித்தரும். நீ விலவசமாக செய்ய சொன்னாலும் நான் சொன்னாலும் செய்யணும், வெறும் 500 ரூபாய் வாங்கிட்டு 10ஆம் வகுப்பு எல்லாம் சொல்லித்தர சொன்னாலும் சொல்லணும். ஓகே, இவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்துகிறாரில்ல, ரொம்ப ஆச்சரியம். நல்ல பேர் வச்சுருக்கீங்க, சர்வேஸ்வர். அது நிறைய பேரும் கூட என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் சர்வேஸ்வர்னு பேர் வச்சுருக்கீங்க, பைபிள் படிக்கிறீங்க, உங்கள் பேரும் இந்து பெயராக இருக்குது, நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? அவர் எல்லாத்துக்குமே கடவுளுங்க, அவர் எல்லாத்துக்குமே கடவுள், இந்துக்கு மட்டும் கடவுள் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை, எல்லாருக்குமே கடவுள். அவரை நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால அவரை என் மனசுக்குள்ளே வந்துட்டார் அவ்வளோதான் அப்படின்னு. வர்றவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணாமல் பண்ணுறதில்லை. தேவன் இதை விட இது ஒரு சுவிசேஷ ஊழியமாகவும், இப்போ இந்த 300 குடும்பங்களும் ப்ரேயரை அடிக்கடி ரெக்வஸ்ட் கூப்பிட்டு சொல்லுவாங்க. பிராமண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சிலர் கூப்பிட்டு காலையில் கூப்பிட்டு, சார் பையன் எக்ஸாம் போகணுமாம்மா, உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணாதான் எக்ஸாம் போகணும்னு சொல்கிறான், ப்ரேயர் பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க. ஸோ இது தேவன் பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அப்போ நீ எதுவுமே ஒரு இன்கம் நம்முடைய லைஃப் அதெல்லாம் பார்க்காம ஆண்டு சொன்னபடி ஜனங்களுக்கு சேவை செய்யணும், அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தணும், அது செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய ஃபேமிலி, அதை பற்றி என்ன யோசிக்கலையா? அந்த யோசனைகள் நிறையா எனக்கு வந்தாலும், ஆனால் தேவன் வந்து ஒருத்தங்களை அழைச்சானுன்னா அவரை கைவிடுற தேவனே இல்லை. நான் ஆரம்ப காலத்தில் இந்த டியூஷன் ஆரம்பிக்கும் போது இயேசு விடுவிக்கிறாருடைய இந்த 30வது ஒரு நூல், 1978 2008 வரைக்கும் அந்த நூல் ஒன்று, அதில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்ததோ அதை தினமும் எடுத்து படிப்பேன். அதை படிச்சுட்டு அதை வச்சே ஜெபம் பண்ணுவேன், மோன் அண்ணாவுக்கு நீங்கள் செஞ்சீங்கல்ல எனக்கு செய்யுங்க, அவரை கூப்பிட்டதும் நீங்கள் தான், என்னை கூப்பிட்டதும் நீங்கள் தான், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அம்மா அப்பா கூட ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, நிறையா பேருக்கு எக்ஸாம் சொல்லித்தர இல்லைடா, நாளைக்கு உனக்கு ஒரு திருமணமே ஆகணும்னாலும் ஒரு நல்ல வேலை அப்படின்னு. சமீபத்தில் 2.57 மடங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் சம்பள உயர்வு போட்டாங்க. எங்கள் அம்மாவும் ஊழியந்தான், இருந்தாலும் ஒரு அரசாங்க வேலை கிடைச்சா உனக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல. அப்போது தேவன் எனக்கு சொன்னார், அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டால் 2.57 மடங்கு, கத்தர் போட்டான்னா 1000 மடங்கு, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் அடுத்த நாளே என்னை தூக்கிடுவாருமா, போதும், அவரை நம்பி நம்ம இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் செய்கிறதுக்கும் அப்பா அம்மா ஒத்துழைப்பு கொடுத்து அப்படியே நடத்துறது, அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் தான் உங்களுக்கு. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தவங்களை ஆண்டவர் சந்தித்து உங்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு சமுதாயத்துக்கு நன்மை செய்கிற ஒரு அருமையான திட்டம். இப்போமும் அந்த 1 ரூபா திட்டம் செய்கிறீங்க? இப்போ வந்து அந்த 1 ரூபா திட்டத்துக்கு பெயர் நன்மை செய் அப்படின்னு அமைப்பு வச்சிட்டோம். நிறைய என்னோட படித்த மாணவர்கள், நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அந்த பேர் நல்லா இருக்கு, நன்மை செய் அப்படின்னு பேர் நல்லா இருக்கு, டூ குட் அப்படின்னு. ஸோ அது மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது பைபிள் வேர்டரா, தேவன் நன்மை செய்யும் தான் சொல்லியிருக்காரு, அதை வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டுகள் பிரதர். உற்சாகமாக செய்யுங்க, கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார், உங்களை இன்னும் அதில் மேன்மைப்படுத்தி இன்னும் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இது வந்து ஒரு அற்பமான ஆரம்பம்,
ஆனால் இனிமே கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய உண்மையை பார்த்து என் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கட்டாயம் ஆண்டவர் பயன்படுத்துவார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இது மாதிரி முடிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு இருந்த போதிலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, பாருங்கள், சக்திகுமார் தம்பியினுடைய அருமையான அனுபவத்தை நீங்கள் கேட்டீங்க. காலேஜில் முடித்தாச்சு, ஜாப்பனீஸ் பாசம் படித்தாச்சு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை நீ செய். பாருங்கள், ஆண்டவருடைய வழி நடத்துதல் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருடைய லைஃப்பிலையும் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். அது என்னதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளாவே ஒரு பிளான் பண்ணி இங்கே வேலை பார்க்கணும், அங்கே வேலை பார்க்கணும், அது செய்தோன்னு திட்டம் போட்டிங்கன்னா அதில் வந்து ஒருவேளை அது நடக்கும், ஆனால் ஒரு மன திருப்தி, சந்தோஷம், உண்மையான பரிபூர்ண சந்தோஷம் அதில் இருக்க முடியாது. ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்யும்போது அதில் பெரிய மன திருப்தி, சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், அதுதான் இந்த தம்பியனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறாரு. இன்றைக்கி சமுதாயத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்து அவங்களோட அதை பேசி இன்றைக்கி அது மூலமாக இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அப்படி தான் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஆண்டவர் சில வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். ₹1 திட்டம்னு, காஸ்பல் பார்ட்னர்ஸ்னு யாரமே டெய்லி ₹1 கொடுக்கட்டும், அது மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கலான்னு. நாங்கள் நம்ம ஊழியத்தில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 400,000 ட்ராக்ஸ் வச்சு அடிக்கிறோம். அதை வச்சு இந்த ஜனங்க கூட ₹1 ஒரு நாளைக்குன்னு கொண்டு வந்து தர்றாங்க. அதை வச்சு இவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் போகிறது. இப்போ இது நடக்குது. உங்கள் மூலமாக எத்தனையோ ஏழைகள் இயேசுவின் அன்பை ருசிக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு அருமையான திட்டத்தை ஆண்டவரே உள்ளத்தில் கொடுத்து பேசி அதை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் அப்படி பழகணும். எந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய நம்ம பழகணும், அதுதான் முக்கியம். தம்பி அதை செய்கிறதுனால தான் அதை கர்த்தர் ஜெயமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். இது வந்து ஒரு அற்பமான ஆரம்பம். இன்னும் வர நாட்களில் அவங்க வந்து சாதிப்பாங்க, அவருடைய நாமம் அவங்க மூலமாக மகிமைப்படும். அதுக்கு தான் கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். நீங்கள் அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ் அல்லது நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியம் ஆண்டவர் நடத்துவார். ஒரு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதனால் ஒரு வழியும் இல்லையே, நமக்கு என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, நமக்கு ஒரு வேலை தர ஆள் இல்லை, பிஸ்னஸ் தர ஆள் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்கார்ந்துறாருங்க. ஆண்டவிட்ட போங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவிட்ட ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்கிறது. ஒரு திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களை கொண்டு செய்வார். அதனால் அப்படி ஆண்டவிட்ட பேசுங்க, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், நீங்கள் ஜெயம் பெற்றவங்களாக இருப்பீங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தம்பி செய்கிற இந்த அருமையான ஊழியம், இந்த அருமையான பணி, இந்த சர்வேஸ்வர அகாடமி, அதை ஆசிர்வதித்து பெருக பண்ணணும்னு ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்பு தம்பி சக்திகுமாருக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சர்வேஷ் அகாடமியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீர். உம்முடைய நாம மகிமைப்படவும், எல்லாரும் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய நாமத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான திட்டத்தில் எல்லாரும் இணைந்து கொள்ளும்படி ஆவியானவர் அநேகரோடு பேசும். கர்த்தர் எல்லாருக்குள்ளும் ஒரு ஏவுதலை கொடுத்து இந்த மகனோடு இணைந்து நிற்கவும், இதன் மூலமாக எங்களுடைய தமிழ்நாட்டில், எங்களுடைய இந்திய தேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்கவும், ஆண்டவரே அந்த நன்மை செய்கிற எல்லை விரிவாகவும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. யார் யார் எங்களுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். அவருடைய தொழில் காரியங்கள், வருமான காரியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இந்த நாள் முதல் ஒரு மாற்றத்தை அவள் காண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தம்பியை தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார்.
உங்களுக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க, உங்களுக்காக ஒரு வழி ஆண்டவர் திறந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்து தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அன்பு தம்பி சக்திகுமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், அவளுக்கு நன்றி கூறுகிறேன். காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தர் கூட இருந்து தொடர்ந்து நடத்துவார். ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.